வணக்கம். சினிமா என்பது தமிழ் திரைப்படங்களை எடுத்துக்கிட்டால் சினிமா என்பதே ஆச்சரியந்தாங்க. அதே நான்லாம் சிறு குழந்தையாக இருக்கிற போது இந்த டூரிங் தியேட்டரில் போய் மணலில் படுத்துக்கிட்டு இப்படி மல்லாகப்படுத்து அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப அந்த உருவங்கள் பாடுவதும் பேசுவதும் ரயில் வருவதும் எல்லாத்தையும் பார்த்தா தாங்க முடியாத வியப்பு ஏற்படும். அது ஒரு உண்மையிலேயே ஒரு பொற்காலம் மாதிரி தோணும். இப்போ இதில் இந்த சினிமாக்குள்ளே வந்த பிறகு நான் இப்போ பல விஷயங்களை பார்க்குறேன், இருந்தாலும் எனக்கு வியப்பை அடைக்க மாட்டேங்குது. இப்போ எதெல்லாம் நமக்கு வியப்பை தருது அப்படின்னா, சினிமாவில் முதல்ல பேசாமல் இருந்த சினிமா பேசியது, சினிமா மூவி டாக்கி ஆனது, அப்புறம் பாட்டாக வந்தது, அப்புறம் பாட்டே இல்லாமல் வந்தது. இதில் ரொம்ப மிரட்டினது எதுறீங்களா, டபுள் ஆக்ட் படங்கள் தாங்க. அதாவது ஒரே திரையில் ரெண்டு உருவங்கள், ஒரே மாதிரி ஆளுடைய உருவங்கள், ரெண்டு உருவங்கள் தோன்றும். இதை முதல்ல எனக்கு தெரிஞ்சு ஏவிஎம் படங்களில் குமாரி கமலாவை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ரெண்டு ஒரு டான்ஸில் ரெண்டு உருவமாக காட்டுவாங்க. இப்போ நம்ம அந்த சில கண்ணாடி இப்படி வச்சு பார்த்தோம்னா ரெண்டாக தெரியும் பாருங்க, அது மாதிரி. ஆனால் ரெண்டு வெவ்வேறு உடைகளில் இருப்பாங்க. அதே மாதிரி கண்ணனாவும் கோபிகையாகவும் பத்மினி வருவாங்க, ஒரே ஆள் ரெண்டு ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே வருவாங்க. இதில் ரொம்ப ஆச்சரியப்படுத்தின பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா, பியு சின்னப்பா அவர்களுக்கு உண்டு. அந்த காலத்து சிவாஜி அவர் தாங்க, சிவாஜி அப்புறம் தான் அவருக்கு பிறகு வந்தார். அவர் மங்கேற்கர் சீன் ஒரு படத்தில், இப்போ டபுள் ஆக்டில் விடுங்க, ட்ரிபிள் ஆக்ட் பண்ணியிருப்பார். தாத்தா, அப்புறம் அப்பா, அப்புறம் மகன், மூணுமே அவர் தான். சரி, அதோடு விட்டாரா, அதுக்கடுத்து ஒரு படம், அந்த படம் ஜெகதல பிரதாபன். அதில் ஒரு பாட்டில் ஆறு பேராக உட்காந்து பாடுவாருங்க, பாடுவார், மிருதங்கம் வாசிப்பார், கடம் வாசிப்பார், ஜதி சொல்வார், மோர்சிங் வாசிப்பார். அதுதான் பின்னாடி கூட சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திருவிளையாடல் படத்தில் பாட்டும் நானே பாவமும் நானேங்கிற பாட்டில் அவரே வந்து பல்வேறு உருவங்களில் வீணை வாசிக்கிறதும் அந்த ஜதி சொல்கிறதுமாக வந்து சேரும். இதெல்லாம் நமக்கு ஒரு ஃப்ரேமில் பார்க்குறப்ப ஆச்சரியம் ஏற்படும். எம்ஜிஆர் அவர்கள்ட்ட சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த டபுள் ஆக்ட் படத்தப்ப அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து நின்று பாடிட்டாங்கன்னா சந்தோஷம் தாங்க முடியாதுங்க. உதாரணமாக ஆசை முகம் படத்தில் வயதான ஒரு தோற்றத்தில் ஒரு எம்ஜிஆரும், இளமையாக ஒரு எம்ஜிஆரும், அதில் இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதருக்கு இவையெல்லாம் வாடிக்கைன்னு, எத்தனை பெரிய மனிதருக்கு எத்தனை சிறிய குணம் இருக்குது, எத்தனை சிறிய பறவைக்கு எத்தனை பெரிய மனம் இருக்குதுன்னு அந்த பாட்டப்போ ஒரு எம்ஜிஆர் கோவத்தோடு இருப்பார், ஒரு எம்ஜிஆர் ஜாலியாக பாடுவார். அதே மாதிரி டபுள் எயிட்டில் வந்து கதாநாயகிகள் இந்த மாதிரி செய்வாங்க, ரெண்டு வேஷமாக. சந்திரபாபு அவர்கள் அதே மாதிரி டபுள் ஆக்ட் பண்ணியிருப்பார் சபாஸ்மினா படத்தில். நாகேஷ் வந்து ஒரு படத்தில் நாலு கேரக்டர் பண்ணியிருப்பார், பெரிய இடத்து பண்ணல, தாத்தா, அப்பா, மகன், பேரன் என்ற நாலு கேரக்டர் வந்து நாலுமே காமெடியாக பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நண்பர் கமலஹாசன் அவர்கள், அவர் ரெண்டு வேடம், மூணு வேடம், நாலு வேடம் எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காருங்க, ஒம்பது பத்து வரைக்கும் பண்ணிட்டார். அதில் ரொம்ப மிரட்டினது எதுன்னு கேட்டிங்கன்னா, மைக்கேல் மதனகாமராஜன் படத்தில் வரக்கூடிய நாலு கேரக்டர், நாலு கேரக்டர் அடிக்கிறது பெருசு இல்லைங்க, ஒரே பாட்டில் நாலு கமலஹாசன் வரணும், அது நாலு பேரும் நாலு ட்ரெஸ்ஸில் வரணும், அதில் கதாநாயகன் அடிக்கடி ட்ரெஸ் வேறு மாற்றிக்கிறணும்னு அந்த கதாநாயகி குஷ்பு சொல்லியிருப்பாங்க. இப்போ வருவார் பாருங்கள் அந்த பாட்டில், இளையராஜா மியூசிக்கில் என்ன அழகா, வச்சாலும் வைக்காமல் போனாலும் மல்லி வாசம், அது குற்றால சுகவாசம்ங்கிற பாட்டில் ஒரு கமல் கையில் தடியோடு அலைவார், ஒரு கமல் மலையாளம் பேசிக்கிட்டே பீம் பாய் பீம் பாய் பீம் பாய்ன்னு வருவார், இன்னொருத்தர் அதே மாதிரி அந்த கோடீஸ்வரனாக இருப்பார், அப்புறம் உண்மையான காதலன் ஒருத்தர் இருப்பார். இப்படி இந்த நாலு பேரும், இதை நீங்கள் நாலு பேர் நடிக்கிறது இருக்கட்டும், நாலு வேஷம் இருக்கட்டும், எடிட் பண்ணுறப்ப என்ன பாடுபட்டுருக்கணும் யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த டபுள் ஆக்டு, ட்ரிபிள் ஆக்டு, அதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் காட்டலாம், பாடுற போது இத்தனை பேர்த்துக்கு கொண்டு வந்து வைக்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கணும். சினிமா எவ்வளவுதான் டெக்னாலஜி வைஸ் போயிட்டே இருந்தாலுங்க, இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. இன்றைக்கி என்ன அப்படின்னா, ரெண்டு கதாநாயகர்கள்
அவுட்டர் ஷூட்டிங்கில் சந்திக்கிறாங்க. அதெல்லாம் முந்தியெல்லாம் செய்ய முடியாது. முந்தியெல்லாம் டபுள் ஆக்டாக இருந்தால் அது வந்து ஸ்டுடியோக்குள்ளே தான் பண்ண முடியும். அதை மாற்றி காட்டினது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி தான் இந்த கிராஃபிக்ஸ்லாம் வந்த பிறகு மாற்றி காட்டுறாங்க. நானே இப்போ ரஜினி முருகன் படத்தில் பார்த்தேன், நம்முடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் கடைசி சீனில் ரெண்டு பேர் வருவாங்க, நானும் அந்த சீனில் இருப்பேன். அப்போ எனக்கு நான் பார்த்து வியந்த காட்சியில் நானும் நிற்கிறதுங்கிறது ஒரு ஆச்சரியம். இங்கே பார்க்கணும் முதல்ல இந்த சிவகார்த்திகேயனை, அப்புறம் அங்கே பார்க்கணும், அட அவர் மாதிரியே இருக்காரே அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படிங்கிறப்ப இதெல்லாம் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடச்சிருக்குங்கிறது எனக்கு பெரிய ஆச்சரியமான ஒன்று. சினிமாவில் இது மாதிரியான ஆச்சரியங்கள் ஆயிரம் உண்டு, தொடர்ந்து பார்ப்போங்க.